கிடையாது, அத்லட்டிசம் நெசசி. கண்டினியூஸாக வீடியோ போட்டுருந்தோம், ஆனால் ஒரு மூணு நாளாக நம்மளால் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். இந்த டைட்டில் கேட்ட உடனே, த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்ற டைட்டில் கேட்ட உடனே எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஏன்னா உலகத்திலே ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யாராக இருக்கும் அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதே ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக விசுவலைஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படி எப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு பீம மாதிரி ஒரு 6 to 6.5 feet இருப்பான், ஒரு 190 to 200 kilograms இருப்பான் அப்படின்ற மாதிரி விசுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுதான் உண்மை. இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படி அவனை வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் நிறைய இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனை எப்படி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க நிறைய டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து வருஷம் நடக்குது. அதாவது 2017 ஒருத்தன் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இருக்கான் அப்படின்னா 2018 ஒருத்தர் இருப்பான், 2019 ஒருத்தர் இருப்பான், 2020 ஒருத்தர் இருப்பான். அதே அவங்க கண்டினியூஸாக கூட அந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் டைட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கும்போது இவங்க வைக்கிற அந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டம்னு தோணுது. இது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா இவங்க பண்ணுற, அதாவது இவங்க வைக்கிற ஒரு ரெக்கார்டு தான் இன்னை வரைக்குமே வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டயர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவே தூக்கிடலாம் போல் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. இந்த ஒரு டயர் மட்டும் 1/2 ton வரைக்கும் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயர் ட்ரிப்பை யார் வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்க அந்த டைம் பேசிஸில் தான் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அடுத்து ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் லிஃப்டிங். ஸ்குவாட் லிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிம்மில் பண்ணுற அதே எக்ஸசைஸ் தான், ஆனால் இவங்க பண்ணுற வெயிட்லாம் வந்து ரொம்பவே அதிகம், 320 kilos நியர்லி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து இவங்க ஒரு 60 seconds கொடுத்துட்றாங்க, அந்த 60 seconds உங்களால் எத்தனை ரெப்ஸ் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பாயிண்ட் போடுறாங்க. அடுத்து மூணாவது ஒரு பார்த்தீங்கன்னா வைக்கிங் ப்ரெஸ். பைக்கிங் ப்ரெஸ்ஸை பார்த்த உடனே இது வந்து ஷோல்டர் ப்ரெஸ் மாதிரி தான் இருக்குது, ஈஸி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த லெவல் மாதிரி தான். ஆரம்பத்திலே 160 kgs வந்து கொடுத்துருவாங்க, அந்த 160 kgsஐ நீங்கள் 60 seconds எவ்வளோ ரெப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதுக்கும் பாயிண்ட்ஸ். அடுத்துதான் நாலாவதாக பார்க்க போகிற லெவல் தான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான லெவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா பிளேன் புல். இந்த பிளேனை வந்து ஒரு மனுஷன் சாதாரணமாக வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து இன்னொரு லெவல் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகிறான். அது எவ்வளோ செகண்ட்ஸில் அதை இழுத்துக்கிட்டு போய் அந்த லெவல் கிராஸ் பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் டேபிள். இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே ஒவ்வொருத்தரும் முடிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து பாயிண்ட்ஸ் போடுறாங்க. அடுத்ததாக இருக்குது அஞ்சாவது லெவல் தான் டெட் லிஃப்ட். இது நம்ம சாதாரணமாக எப்பயும் பண்ணுற டெட் லிஃப்ட் மாதிரியே தான், ஆனால் இவங்க பண்ணுற வெயிட் தான் இன்னை வரைக்குமே வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா 500 kgs வந்து ஒருத்தர் தூங்கினார், எட்டி ஹால் அப்படின்னு ஒருத்தர், இதே ஸ்ட்ராங்மேன் காம்படிஷனில். அதுதான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்தது 2020 வரைக்கும். ஆனால் 2020 May 2 அன்னைக்கு இதே இன்னொரு ஸ்ட்ராங்மேன் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு காம்படிட்டர் 501 kgs எடுத்து அவர் ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்டு வந்து செட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக கடைசியாக இருக்கிற லெவல் தான் அட்லஸ் ஸ்டோன்ஸ். இந்த அட்லஸ் ஸ்டோன்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக ஒன்று தோணிருக்கும். பழங்காலத்தில் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி லிஃப்ட் பண்ணிட்டு பேக் சைடில் தூக்கி போடுவாங்க, அப்படி போடுறவங்க வந்து ஒரு பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா கல்லை லிஃப்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் வந்து அதை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெட் லிஃப்ட் மாதிரியே தான் இதுலையும் அந்த அட்லஸ் ஸ்டோன்ஸோட வேர்ல்டு ரெக்கார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 254 kgs அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 254 kg உள்ள ஒரு கல்லை வந்து ஒருத்தர் தூக்கி வச்சிருக்காரு, அவர் பேர் தான் வந்து பிரைன் ஷா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்ற ஒரு காம்படிஷனுக்கு இவங்க வைக்கிற லெவல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இது எல்லா லெவல்ஸையும் தாண்டி யார் ஒருத்தர் இந்த பாயிண்ட் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்ற டைட்டில் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக 2020 நடந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் வந்து யார் அப்படின்னா பிரைன் ஷா அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் டைட்டில் இப்போ ஹோல்ட் பண்ணிட்டுருக்காரு. இதே 2019 வந்து மார்டின் லிசிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தார். அதே 2018 அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேர் வந்து சரியாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி தெரியல, ஹஃபர் ஜூலிஸ் ஜான்சன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. பி ஃபிட் பி ஹெல்தி, சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃபார் நவ்.